கோவை சூளுரையை சேர்ந்தவர் சந்திரகாந்த் சேரன் மாநகரில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நடத்தி வந்தார். நேற்று இரவு கடையை மூடிவிட்டு இரவு 12 மணியளவில் குடிசியா சாலையில் இருசக்கர வாகனத்தில் பயணித்தார். குடிசியா சாலையில் கீதாஞ்சலி என்ற தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு வாகன போக்குவரத்து அதிகமாக உள்ளதை கருத்தில் கொண்டு சில தினங்களுக்கு முன்னர் வேகத்தடை அமைத்துள்ளனர். ஆனால் வேகத்தடையை அடையாளப்படுத்தக்கூடிய நிறமோ எச்சரிக்கை பலகையோ வைக்கவில்லை. இந்நிலையில் அந்த சாலையில் பயணித்த சந்திரகாந்த் வேகத்தடையில் தடுமாறி விழுந்து நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். வேகத்தடை இருப்பதற்கான அறிகுறிகள் இல்லாததால் இந்த கோர விபத்து நடந்துள்ளது. அதைத் தொடர்ந்து இரவோடு இரவாக இந்த வேகத்தடைக்கு போக்குவரத்து காவல்துறையினர் வெள்ளை பெயிண்ட் அடித்தனர். தனியார் பள்ளி நிர்வாகம் அனுமதியின்றி 3 இடங்களில் வேகத்தடை அமைத்தது தெரிய வந்ததை அடுத்து 3 வேகத்தடைகளையும் மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றினர். அனுமதியின்றி நடைபெற்ற வேகத்தடை பணியை தடுத்து நிறுத்த முயன்றதாக கூறியுள்ள 24வது வார்டு கவுன்சிலர் பூபதி, தான் அந்த இடத்தில் இருந்து புறப்பட்ட பிறகு பள்ளி நிர்வாகம் திமுக நிர்வாகியை அழைத்து வந்து வேகத்தடை அமைத்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த பகுதியில் வந்து திமுகவினுடைய செயலாளர் ஏஎஸ் நடராஜுங்கிறவரே வந்து நின்று ஸ்கூல் நிர்வாகம் என்ன சொல்லிச்சுன்னு தெரியல, நான் அப்படித்தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி இதை போட்டு போயிருக்கார். நான் அவ்வளவு தூரம் சொல்றேன், 100 அடி கூட இல்லை மொத்தம் இந்த காம்பவுண்டுடைய நீளம். எதுக்காக 4 ஸ்பீட் பிரேக்கு? யார் இது அனுமதி கொடுத்தாங்க? எந்த அனுமதியும் இல்லாமல் இப்படி தன்னிச்சையாக வந்து ஒரு ஸ்கூல் நிர்வாகம் பண்ணுறதுக்கு வந்து சட்டத்தில் இடம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பொதுமக்களுடைய பெரும்பாலான பொதுமக்கள் இந்த ரோட்டில் போய் வந்து பழகியாச்சு. இது வந்து ஒரு விஐபி ரோடு, கொடிசாலிருந்து இந்த பக்கம் போகிறது அந்த பக்கம் போகிறது, எந்த மெயின் ரோடுகளிலும் ஸ்பீட் பிரேக் போடக்கூடாது அப்படிங்கிறத வந்து மாநகராட்சி கமிஷனுடைய உத்தரவும் கூட. குடிசியா அருகே கீதாஞ்சலி பள்ளி இருக்கக்கூடிய சாலையில் அமைத்த வேகத்தடை காரணமாக இரவு நேரத்தில் அடுத்தடுத்து 4 விபத்துகள் ஏற்பட்டதாகவும், 4வதாக ஏற்பட்ட விபத்தில் வாலிபரின் உயிர் போனதாக சம்பவத்தை நேரில் பார்த்து அந்த பகுதியை சேர்ந்த நாகராஜன் என்பவர் கூறினார். அவர் ஸ்பீட் பிரேக்கர் தான், மோஸ்ட்லி ஸ்பீட் பிரேக்கர் தான். நான் வந்து இந்த கடைக்கு வந்து 1 மாசம் தான் ஆச்சு. நான் இது வரைக்கும் பார்த்திருக்கேன் ஸ்பீட் பிரேக் போடாத இல்லாதப்ப ஒண்ணுமே நடக்கல. போட்டதுல நேத்து 4, அதுக்கு முந்தானே இருக்கு 2. விபத்து குறித்து பீளமேடு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.